ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 44 சைஸு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் மெஷர்மெண்ட்டோடு நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை நாலாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்க மாதிரி வச்சு ஸ்லீவோட லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு லைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஸ்லீவ் லென்த்து மடித்து தைக்கிறதுக்கு ப்ளஸ் தையலுக்கும் தேவையான அளவு மொத்தமாக லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்க வேண்டிய அளவுக்கு இடம் விட்டு லைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது 15.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 16 இன்ச்சு வச்சுருக்கோம். கரெக்டாக ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹாம் ஹோல்மே நம்ம 6.5 இன்ச் தான் வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு 7 இன்ச்சு கூட வைக்கிற மாதிரி வரும். ஸோ அவங்களோட உடம்போட அகலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 3.75, ஷோல்டர் மீதி இருக்க அளவில் ரெண்டு பக்கம் ஸ்டிச்சிங் போக எவ்வளோ வருதோ அந்த அளவு வச்சுக்கிறேன். பேக் நெக்கோட லென்த்து 8.5 இன்ச் வச்சுருக்கோம். ஹாம் ஹோல் அப்படியே லைன் பண்ணிக்கிறேன் அந்த ஹைட்டோட அளவை. ஜஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 44, 4 டிவைட் பண்ணால் 11 ப்ளஸ் 1.75 இன்ச்சு சேர்த்துருக்கோம். 11.75 12 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது மாதிரி 28 சைஸ்லேருந்து 46 வரைக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் மெஷர்மெண்ட்ஸ்னு எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து கழுத்தோட அகலத்தை லைன் பண்ணி அதுக்கு முன்னாடி தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி லைன் போட்டுட்டேன். ஹாம் ஹோலுக்கு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் முன்னே லைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ரெஞ்சு ஸ்கேவல் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வச்சு இது மாதிரி லைன் போட்டுட்டு பாருங்கள் அந்த அளவு ஹாம் ஹோலோட அளவு எவ்வளோ வருதோ அதில் சரிபாதி இருக்கான்னு பாருங்கள். இல்லை அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா லைனை கீழே இறக்கி போட்டுக்கோங்க. கூட இருக்குது அப்படின்னா அந்த லைனை மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹாம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இவங்களுக்கு வந்து 9.75 வந்தது. பேக் நெக்கில் கரெக்டாக நம்ம வந்து வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் நான் வந்து அந்த அகலம் கொடுத்துருக்கேன் வளைவுக்கு. இப்போ நம்ம முழு அளவுகளையும் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரா பண்ண அந்த அளவுகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி எந்த சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான வீடியோஸ் போடுறேன். இப்போது நம்ம ஹாம் ஹோல் கிட்ட மடித்து தைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் சிசர் கட் போட்டிருக்கோம். அதே மாதிரி பேக் போர்ஷன் வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பேக் போர்ஷன் வெட்டின அந்த சைடில் அப்படியே சைடில் வச்சு ஹாம் ஹோல் சைடில் ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு பாதி அளவுக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக அந்த அளவு ஃபுல்லாக அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் நம்ம வந்து பாதி அளவுக்கு லைன் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா அளவுகளையும் நம்ம அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வச்சுருக்கேன். கரெக்டாக 13.5 லேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லென்த்து நான் 14 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 14 இன்ச்சில் லைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டு அப்படியே வளைவு போட்டுக்கோங்க. அப்போ தான் கழுத்து கொஞ்சம் பார்க்க நல்லா ப்ராடாக இருக்கும். இப்போது கழுத்து வளைவு கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட்டோட கிராஸ் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டோட கிராஸ் லென்த்து பார்த்திங்கன்னா நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து ரெண்டு சைடும் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி செகண்ட் டாட்டு 3வது டாட்டுக்காக நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேங்க. ரெண்டு சைட்லேயும் 2 இன்ச்சு 2 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ நம்ம அந்த மார்க்கிங் பண்ண அந்த லைன்லேருந்து லென்த்து ஃப்ரண்ட்டோட கிராஸ் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம் கிராஸாக. அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகள் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் ஹாம் ஹோலில் மட்டும் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இது மாதிரி டெப்த்து கொடுத்து லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைன் பண்ணி ஜாயின் பண்ண அந்த கிளாத்தில் வரைஞ்ச எல்லாத்தையும் கரெக்டாக அதே அளவு மாறாமல் கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் மெஷர்மெண்ட், சுடிதார் மெஷர்மெண்ட், ஃப்ராக் கட்டிங் அப்படின்னு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். டெய்லரிங் பார்ட்ஸ் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கிளாத்துக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படும்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு அந்த கிராஸ் வந்து டாட்டுக்காக லைன் பண்ணோம்ல, மார்க் பண்ணோம்ல, அதை லைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷன் மேலே ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஈவனாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இடுப்பில் மடிச்சு தைக்கிறதுக்கு அளவாக பேக் சைடில் லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, கீழே அந்த லைனுக்கு மேலே ஃப்ரண்ட் போர்ஷனோட அந்த கட்டிங் வரைக்கும் எவ்வளோ கேப்பு ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைட்லேயும் இருக்கோ அந்த ஹைட்டில் ப்ளஸ் 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா என்ன அளவு வருதோ அதிலிருந்து நம்ம தையலுக்காகவும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் எல்லா சைஸ் பட்டியும் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்த அந்த அளவை பட்டியோட கிளாத்துக்கு கரெக்டாக நம்ம ஈவனாக வர மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத்தை ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எனக்கு ரெண்டு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா 1.75 இன்ச் வந்தது, ப்ளஸ் தையலுக்காகவும் சேர்த்துக்கிறேன். பேக் போர்ஷன் வெட்டின அந்த கழுத்து பகுதியில் உள்ள கிளாத்தை நான் ஹூக் டாட்டு ஹூக் டாட்டுக்காக அந்த கிளாத் எடுத்து வச்சுக்கிட்டேன். பட்டியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்ட் என்ன அளவோ அதே கூட லென்த் வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே அந்த மாதிரி பட்டியோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் என்ன வைக்கிறீங்களோ அதே அளவு பட்டியோட நீளத்துக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா வச்சு பேக்கில் எவ்வளோ கேப் விழுகுதோ அதை வந்து பட்டியோட ஹைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த கிராஸ் லென்த் வரைக்கும் லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தையலுக்கும் சேர்த்து கீழே மேலே ரெண்டு பக்கமுமே கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேயுமே தையலுக்கும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ தையல் போடுவீங்களோ அந்தளவுக்கும் சேர்த்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த ரெண்டு கிளாத்தை வச்சு இன்னும் 4 கிளாத் வந்து நம்ம கிளாத்லேருந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் மட்டும் எவ்வளோ மடித்து தைக்கிறது அப்புறம் பேக் சைடு எதுன்றதை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன சிசர் கட் போட்டுக்கோங்க. மீதி இருக்க கிளாத்தில் நான் இதே மாதிரி இன்னும் இருக்கிற பட்டி எடுத்துப்பேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி 4 அடித்து கிளாத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் தையல் போக மீதி இருக்க அளவை மார்க் பண்ணி கிளாத்தை மடித்து தைக்கிறதுக்கு அளவாக லைன் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி எடுத்து தான் வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ கை சுற்றளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன். கை சுற்றளவு 7.5 இன்ச் வருது இவங்களுக்கு, அதுலேருந்து நம்ம 1.5 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம். அதே ஸ்லீவோட லென்த்து 8 இன்ச் வச்சுருக்கேன். அதே 8 இன்ச்சை வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அதுக்கு கம்மியான அளவில் ஸ்லீவோட லென்த் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 7.5 இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணோம், அதுலேருந்து 1.5 இன்ச் கீழே இறக்கி அந்த 8 இன்ச்சை நம்ம லைன் பண்ணிக்க போகிறோம். அதுலேருந்து 3.5 இன்ச்சு கையோட வளைவுக்காக நான் கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த இடத்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நம்ம பேக் சைடில் ஹார்மோலோட அளவு எவ்வளோ வச்சோமோ அந்த அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வளைவு கொடுத்து லைன் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து 8 இன்ச்சு ப்ளஸ் நம்ம தையலுக்கு சேர்த்து 8.5 வச்சுருப்போம். அதுலேருந்து நான் வந்து 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க அளவை அப்படியே லைன் பண்ணி கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு லைன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் 44 இன்ச்சு ப்ளவுஸ் சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன் தேவை அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.